தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் போகி பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். பொங்கல் பண்டிகையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வாழ்த்து. தமிழகத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தின் புதிய வளாகத்தை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திரமோடி. ஐநா சபையில் தமிழில் சில வார்த்தைகள் பேசியதே வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணம் என பேச்சு. நாடு முழுவதும் கொரோனா பரவலை தடுக்க நடவடிக்கை. மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திரமோடி காணொலி காட்சி மூலம் இன்று மாலை ஆலோசனை. அளவில் மருத்துவ ஆக்ஸிஜன் இருப்பில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். அனைத்து மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுரை. தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரிகளை அமைக்கவும் கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கவும் நிதியுதவி செய்ய வேண்டும். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 210 ரன்களுக்கு முதல் இன்னிங்ஸை இழந்தது தென்னாப்பிரிக்கா. இரண்டாவது இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 57 ரன்களை எடுத்தது இந்தியா.